Facebook முடங்கியதற்கு காரணம் கழக அணில்கள் தான். நேற்று மாலையில் இருந்து வாட்ஸ்அப், Facebook, Instagram போன்ற சமூக வலைதள பக்கங்கள் முடங்கின. அதற்கு காரணம் திமுகவின் அணில்கள் தான் என நெட்டிசன்கள் மீம்கள் தயாரித்து வெளியிட்டு வருகின்றனர். அது தற்போது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிறது. முந்தைய ஆட்சியாளர்கள் வந்து பராமரிப்பு பணிகளை செய்யாம விட்டுட்டாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? மாதாந்திர பராமரிப்பு பணிகள் உங்களுக்கு தெரியும். எந்த பணிகளையும் செய்யல. அங்கங்க மரங்கள் இருக்கும், செடிகள் மோதி இருக்கும், அதெல்லாம் வந்து அகற்றக்கூடிய பணிகளை செய்யல. ஆஹா, இருந்தாலும் கூட நான் குற்றச்சாட்டா சொல்லல. அந்த பணிகள் செய்யணும். இப்ப வந்து கொரோனா காலம், ஊரடங்கு, எல்லாம் வீட்டுல இருக்காங்க. இந்த நோய் தொற்றை பாதுகாக்க, அந்த நோய் தொற்றில இருந்து மக்களை பாதுகாக்க வாய் கொளருதா இல்லையா, தண்ணி குடிக்கலாமா இல்லையா கூடிய நிலை. இந்த நோய் தொற்றில மக்கள் வந்து வீட்டுல இருக்கிறதுனால அவங்களுக்கு மின்வெட்டு இல்லாத ஒரு நிலையை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் முதலமைச்சருடைய உத்தரவு வந்து அவசர அவசிய தேவைகள் ஏற்பட்டால் மட்டும். சில இடங்கள்ல வந்து அந்த செடி வளர்ந்து கம்பியோட மோதும் போது அதுல அணில் ஓடுது. நாட்டுல எவனுக்குமே விவரம் பத்தலடா. அந்த அணில் வந்து அந்த லைன்ல ஓடும்போது ரெண்டு லைன் ஒன்னாயி அப்ப வந்து மின் தடை ஏற்பட்டுருது. என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது போன்ற நிலைகள் வருகின்ற பொழுதுதான் அந்த அவசர அவசியம் கருதி மட்டும் அந்த இடங்கள்ல மட்டும்தான் பராமரிப்பு பணிகள் செய்யணும். நீ இங்கதான் இருக்கியா? உன்னத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். விடமாட்டேன், உன்னைய அடிச்சு கொள்ளாம விடமாட்டேன்.